friends, welcome back to my channel, namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல Flipkart Courier partnerல எப்படி நம்ம டைப் வச்சு பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் Flipkart வந்து எவ்வளவு பெரிய கம்பெனின்னு சொல்லிட்டு. நார்மலாவே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அது 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ப்ராடக்ட் வரைக்கும் மெட்ரோ சிட்டிஸ்ல வந்துட்டு பிரான்சைஸ்ல இந்த கொரியர் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து டைரக்டா நம்ம வந்து சப்ளை பண்ண முடியாது, இதுக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அந்த கம்பெனி மூலமா பிரான்சைஸ் நம்ம டைப் பண்ணி தான் நம்ம சப்ளை பண்ண முடியும். இந்த பிசினஸ் நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஈகார்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் அந்த கொரியர் கம்பெனி. இந்த கம்பெனியில தான் நம்ம டைப் வச்சுக்கணும். இதுக்கு என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்ற டீடைல்ஸ் நம்ம பாத்துடலாம். அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவங்க 3 to 4 வருஷம் வந்து நம்ம கிட்ட அக்ரிமெண்ட் போடுவாங்க. இது இல்லாம வந்துட்டு நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க சில ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க 50,000 to 1 lakh வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்துட்டு அவங்க பார்ஷியலா வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா ஒரு அமௌண்ட் நமக்கு திருப்பி ரீஃபண்டபிளா கொடுத்துருவாங்க. அது என்னன்ற டீடைல்ஸ் ஃபுல்லாவே நம்மளோட அக்ரிமெண்ட்ல இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுக்கணும் உங்களுடைய ஏரியா பிளேஸ்க்கு. அது இல்லாம வந்துட்டு நார்மல் ரெண்டல் இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் ஓன் பில்டிங்கா இருந்தா நீங்க எலக்ட்ரிசிட்டி பில், கேஸ் பில் அந்த மாதிரி எது வேணா கொடுக்கலாம். மினிமம் வந்து 400 to 700 square feet இருக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 400 to 700 square feet மெயின் சிட்டிலேயே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏதாச்சும் உள்ள வந்து ஒரு மெட்ரோ சிட்டி இல்லாம அவுட்டர் ஏரியால இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு 4000 ரூபா வாடகை 4500 ரூபா வாடகை அப்படி இருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா இது கொரியர் சர்வீஸ்ன்றதுனால அவங்க உங்ககிட்ட இருந்து பிக்கப் தான் பண்ணிட்டு போறாங்க. அது இல்லாம கம்ப்யூட்டர் வேணும், பிரிண்டர் வேணும், அவங்களோட இன்வாய்ஸ் எல்லாம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு பார்கோட் வேணும். ஏன்னா பார்கோட் மூலயமா தான் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதனால இதெல்லாம் கண்டிப்பா அவசியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேன்சல்டு செக் வேணும். அதுக்கப்புறம் பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். உங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஃப்ரீயாவே எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்க நம்ம சேனல்ல, தேவைப்பட்டா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாவே நம்ம பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன். அது இல்லாம பான் கார்டு, ஆதார் கார்டு, இன்டர்நெட் கனெக்ஷன், இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் மேண்டேட்ரி வேணும். இது எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணிட்டோம், செக்யூரிட்டி டெபாசிட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 week வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நம்ம வந்து ட்ரைனிங்க்கு வந்து 1 or 2 persons வரைக்கும் நம்ம ட்ரைனிங்ல வந்து கலந்துக்கலாம். அவங்க சொல்ற எல்லா கைட்லைன்ஸையும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பர்சன்ஸ் கிட்ட நம்ம அதை வந்து சொல்லிடலாம். அதாவது நம்மளோட ஸ்டாஃப் இருப்பாங்களே அவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி இது அப்ளை பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இகார்ட் அப்படின்றது வந்துட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணறது கிடையாது. நம்ம வந்து அவங்களுக்கு லெட்டர் தான் அனுப்பணும். நான் அட்ரஸும் கான்டாக்ட் நம்பர்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். நீங்க வந்து ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் மாதிரி அனுப்புங்க, இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு உங்களுடைய பார்ட்னர் சர்வீஸ்ல டைப் வச்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ரெடியா இருக்கேன், என்கிட்ட இந்த ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பா உங்களுக்கு லெட்டருக்கு பதில் அனுப்புவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பதில் வரலன்னா அங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு, அது மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியால நியர்பை இகார்ட் சர்வீஸ் சென்டர் எங்க இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த கஸ்டமர் சப்போர்ட் சர்வீஸ் சென்டர் தான், நேர்ல போய் அவங்களை பாருங்க. சோ தட் அவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து இன்னும் கிளியராவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் வழி, வேற எந்த ஆப்ஷனும் கிடையாது அவங்களுக்கு நம்ம வந்துட்டு ரீச் பண்றதுக்கு. இப்ப இதுல ப்ராஃபிட்னு பாத்துக்கலாம். நார்மலா பாத்தீங்கன்னா 30 to 35 ரூபா வரைக்கும் அவங்க ஒரு பார்சலுக்கு வந்து டெலிவரி பண்றதுக்கு நமக்கு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கொரியர் பர்சன் நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்க டெலிவரி பண்றதுக்கு பசங்களை அப்படின்னா 15 to 20 ரூபாக்கு ஏரியாக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு டெலிவரிக்கு நீங்க பே பண்ணுங்க. சோ தட் உங்களுக்கு என்ன ஆகும்னா 15 ரூபா வந்துட்டு ஒரு பார்சல் டெலிவரி பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 150 பார்சல் டெலிவரி பண்றாங்க அப்படின்னா 2,250 ரூபா ஒரு நாளைக்கே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க. நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்றது. ஏன்னா கண்டிப்பா 1 to 1.5 lakh வந்துட்டு பார்சல் சர்வீஸ் அவங்க ஒரு நாளைக்கு கொரியர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு 150ன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். உங்களோட சிட்டி நீங்க எந்த சிட்டியா இல்ல வந்துட்டு உள்ள கொஞ்சம் இன்டீரியரா அதுக்கேத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு அவங்க டெலிவரி சர்வீஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்கேத்த மாதிரி ஏரியா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா இதை அனலைஸ் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனில வந்து ஒரு அக்ரிமெண்ட் வச்சு உங்களுக்கு பண்ற இந்த பிசினஸ் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு அமையும். உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருந்தா என்ன வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.